நான் சொல்லல உங்கள்கிட்ட பிஇ மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஹெச்டி பண்ண முடியாது. இன்கேஸ் இப்படி நடந்துட்டா எஜுகேஷன் சிஸ்டம்லேயே கோலாப்ஸ் கிரியேட் ஆகும், பிஜியோட வேல்யூ வந்து முக்கியமாக கம்மியாயிடும், பலவிதமான சட்ட சிக்கல்கள்லாம் இங்கே இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தப்ப தான். அதுலேயும் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கீழே இந்த ஒரு விஷயம் வருதுன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு டவுட்டே கிரியேட் ஆச்சு. நான் உடனே நேற்று ஃபுல்லாக உட்காந்து அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கீழே இந்த மாதிரி ஒன்று இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி எதுவுமே என் கண்ணுக்கு படவே இல்லை. உடனே நாம் மீடியா சேனல் அப்படின்றதுனால ஃபாஸ்ட்டாக ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்காக நம்ம எப்போவுமே டையப்பில் இருக்கக்கூடிய அந்த ராஜ் நியூஸ் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட இருந்து நம்ம டாக்குமெண்ட்ஸை வாங்கினேன். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன மென்ஷன் ஆகிருக்குன்னா நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மொக்க போட்டிருப்பாங்க, நமக்கு தேவையில்லை. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயுமே பிஹெச்டி கோர்சஸில் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், லா, ஸோ இந்த கோர்சஸுமே பிஹெச்டியில் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போ இந்த தேர்டு பாயிண்ட் தான் நமக்கு முக்கியமே. தேர்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் இப்போ பிஹெச்டியில் அண்டர்டேக் பண்ணணும்னா மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், அப்படி இல்லாட்டி 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி வித் ரிசர்ச், 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி வித் ரிசர்ச்சோட பண்ணியிருக்கணும். அண்ட் எம்பில் படித்தவங்க கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் தேர்டு பாயிண்ட். ஓகேவா கைஸ், எனி மாஸ்டர் டிகிரி ஓகே, பட் வெறும் பிஇ மட்டும் படிச்சுட்டு பிஹெச்டி படிக்க முடியாது. பிஇயோட சேர்த்து ரிசர்ச் கோர்ஸ் எடுத்து அதை படித்து முடித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மஸ்ட் இது. பட் இதை கன்வே பண்ண தெரியாமல் வழக்கம் போல் நம்ம வதந்தி சேனல் இருக்குல்ல, அந்த வதந்தி சேனல் வந்து அவங்க தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது. இதனால் படித்து முடித்த அந்த எம்இ எம்டெக்லாம் பார்த்தீங்கன்னா சடன்லியாகவே பேனிக் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணவே இல்லை ப்ரொவின்ஸ் கவர்மெண்ட் வந்து, அதனால் கவலையும் இல்லை இப்போதைக்கு. நானும் 2 இயர்ஸாகவே பார்த்துட்டேன் இந்த சேனல்ஸ் வந்து, பல சேனல்ஸ் இப்படி தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, எப்போவுமே உன்னை கன்வே பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்குறேன் ஒரு நாளைக்காவது உண்மையாக 100% நியூஸாக ட்ரூவாக வந்து கொடுத்ததே இல்லை. 70% உண்மையாக இருக்கும், 30% வந்து இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். இதுக்குன்னு அவங்கள வந்து நம்ம குறை சொல்லிடவும் முடியாது. அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து நாலேஜ் அவ்வளோதான். இனிமே அந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக உள்ள ஒரு மீடியா பர்சன்ஸாக பார்த்து உள்ளே கொண்டு வந்தால் தான், இந்த விஷயத்தில் இப்படி உள்ளே கொண்டு வந்தால் தான் உடனுக்குடன் உண்மையான செய்திகளை மட்டும் நம்மால் பெற முடியும் என்பது நான் மீடியாஸ்க்கு வைக்கும் ஒரு வேண்டுகோளாக உள்ளது. நன்றி.